நல்ல சுடு சுடு சுவையான தேங்காய்பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த எல்லா ஐட்டத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி மொதல் வந்து ஆல்மண்ட் பாதாமோ கிஸ்மிஸையும் மொதல் தனியாக வறுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நெய் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேமியாவை போட்டுட்டு அதை வந்து நெய்யில் வந்து மிதமான சூட்டில் வருங்க. ரொம்ப வேகமாக வச்சு வறுத்துறாதீங்க. அப்புறம் நல்லா வறுத்த பிறகு என்ன பண்ணுங்கள், தண்ணியை ஊற்றிட்டு இந்த சேமியாவை வந்து நல்லா வேக வைக்க வேண்டும். அது கொதித்து நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி வேக வச்ச பிறகு அப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், முக்கியமாக சர்க்கரையை ஆட் பண்ணுங்கள். நான் இங்கே ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணேன். அந்த சர்க்கரை மிக்ஸ் ஆன பிறகு தேங்காய் பாலை நீங்கள் ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பால் இருக்கா, நான் இங்கே வந்து 1 கப் ஆஃப் தேங்காய் பால் நான் வந்து இங்கே ஊற்றியிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றின பிறகு நல்லா கிண்டி தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டும் உப்பு போட்டுக்குங்க டேஸ்ட்க்கு. அதுக்கப்புறம் அதை வறுத்து வச்சோல அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கொதி கொதித்த பிறகு நீங்கள் அடுப்படைச்சிட்டு மறக்காமல் துளசி வச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிடுங்க. ஹரே கிருஷ்ணா.